ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேகே நந்த ஸ்பெஷலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான மேங்கோ அல்வா. இதற்கு தேவையான பொருட்கள்: 2 மாம்பழம், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் சர்க்கரை, 4 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. ஃபஸ்ட்டு மாம்பழத்தில் தோல் நீக்கி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஐஸாக அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மெல்ட் ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச மேங்கோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளவரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் மேங்கோவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும். அப்போ தான் லம்ஸ் எதுவுமே வராது. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி கொடுக்கணும். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும்போது நல்லா கிளறி கொடுத்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்க்கும் போது இந்த அல்வா வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். இப்போ இதில் கேஷ்யூ நட் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்டிக்கி ஆகாமல் அல்வா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு.
இப்போ மீதி உள்ள நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா சூடான மாம்பழ அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சில்லர் பாக்ஸில் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேங்கோ ஹல்வாவை சில்வர் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு மேலே இப்படி அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈவனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஹல்வாவை கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மேங்கோ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டி மேங்கோ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.